மனதுருக்க ஊற்றின் தேவவீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னவரே, எங்களுக்காக யாவையும் நீர் சிலுவையில் செய்து முடித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்பை சுமந்து செல்லும் பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும். உம்மை அல்லா ஒன்றும் செய்ய உதவிடும் என் தெய்வமே, உந்தன் கையில் ஆயுதமாக உபயோகியும் ஏசையா, உம்மை அல்லா ஒன்றும் செய்ய உதவிடும் என் தெய்வமே, உந்தன் கையில் ஆயுதமாக உபயோகியும் ஏசையா. நேசரே உம் நேசம் போதும், இயேசுவே உம் பாசம் போதும். நேசரே நான் உந்தன்
உள்ளம் போதும் இயேசுவேவும் வாசம் போதும் நேசரேவும் நேசம் போதும் இயேசுவேவும் வாசம் போதும் அன்பரேவும் மகிமை காண ஆண்டவா எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காண நீங்கள் அவளோடு இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். முக்கியமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்ததாக நீங்கள் பார்த்து இதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அநேகர் தொலைபேசி மூலமாக சொல்லுகிறீர்கள். ஜெப குறிப்புகளை கடிதங்களில் எழுதுகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்களும் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இதை மிகுந்த பாரத்தோடு நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு பேச போகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை வெறுத்திருக்கலாம். நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு ஒரு கஷ்டமான நிலையில் இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே மனம் உடைந்த நிலையிலே பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை அவர் பார்க்கிறார். உங்கள் சூழ்நிலையை அவர் அறிகிறார். உங்களை இந்த நாளில் அவர் ஆறுதல் படுத்த போகிறார். நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆகையினால் சந்தோஷமாக எதிர்பார்ப்போடு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். ரோமர் 5 5 நாம் வாசிக்க போகிறோம். கடந்த சில வாரங்களாக இதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. முந்தைய வசனத்தில் நாம் பார்க்கும்போது உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நமக்கு நிச்சயம் சவால்கள் உண்டு. யாரும் கடிதம் எழுதி எனக்கு ஒரு பிரச்சனை வேணும் அப்படின்னு நம்ம பிரச்சனையை அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு விதத்தில் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் சவால்கள் நிச்சயம் உண்டு. ஆனால் பவுல் எழுதுகிறார், நாங்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அல்லது சந்தோஷமாக இருக்கிறோம் என்று எழுதுகிறார். இது எப்படி முடியும்? உலகத்திலே கஷ்டம் வரும்போது மனிதர்கள் துயரம் அடைகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். ஆனால் எப்படி சவால்களின் மத்தியில் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நாம் எப்படி உற்சாகமாய் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், பிரகாசமாக இருக்க முடியும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது ஏதோ கற்பனை அல்ல. அல்லது இதை செய்து பார்ப்போமே, கஷ்டத்திலேயே நம்ம சிரித்து பார்ப்போமே, அப்படி கிடையாது. இது கட்டாயமாய் மனோ தத்துவம் கிடையாது. கஷ்டத்தில் சும்மா சந்தோஷமாக இருந்து பாருங்கள், ஜோக் கேளுங்க, இல்லை மகிழ்ச்சியான காரியங்களை செய்யுங்க, அப்படி அல்ல. வேதம் எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய இருதயத்தை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. பவுல் எழுதுகிறார் 5 தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை
நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு என்றால் என்ன? தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார். How much does God love me? What is God's love? தேவ அன்பு எவ்வளவு என் மேல் இருக்கிறது? இதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் போது, கடந்த வாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்தேன், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகக்கூடாது, அவன் வாழ்வு பெற வேண்டும் என்று இயேசுவை அனுப்பி தந்தார். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்காக தேவன் தம் ஒரே குமாரனை சிலுவையில் பலியாக்கினார். எத்தனை பெரிய அன்பு! ஒரே பிள்ளையை யாரும் அப்படி அனுப்பி வைப்பார்களா? ஒரே பொருள் தான் இருக்குது, ஒரே பேனா தான் இருக்குது, அதை மற்றவங்களுக்கு கொடுப்போமா? நிச்சயமாக மனிதர்கள் செய்ய மாட்டார்கள். ஒரே மகனை ஒரு மனுஷனுக்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும் கொடுத்தார். வேதத்தில் எபிரேயரில் ஒரு அருமையான வசனம் உண்டு, நான் வேதத்தை நேசிக்கிறேன், ஏனென்றால் வேத புஸ்தகம் நம் உள்ளங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு புஸ்தகம். எபிரேயர் 2:10 நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே வசனம் சொல்லுகிறது காரியம், நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால், கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்கள் மேல் வைக்கும் அன்பு, அந்த கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி இயேசு வந்தார். தேவ தூதரிலும் சிறியவராய் மாற்றப்பட்டு வந்தார். யோசித்து பாருங்கள், அந்த ஒவ்வொருவர் என்கிற வார்த்தையை நான் எப்பயுமே இப்படி யோசிப்பேன். உங்கள் பைபிளில் அந்த இடத்துல தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். அந்த ஒவ்வொருவர் என்ற இடத்துல நான் என் பேரை எழுதுவேன், என் பேரை நான் வாசிப்பேன். நீங்கள் உங்கள் பேரை எழுதலாம். நீங்கள் மட்டும் இந்த பூமியில் இருந்திருந்தாலும் இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்திருப்பார். நான் மட்டும் இந்த பூமியில் இருந்திருந்தால் எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி மரித்திருப்பார். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு! இந்த அன்பை நாம் விளங்கி கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஆண்டவர் என்ன இவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார்! வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், சமுத்திரத்தில் அலைகளை உண்டு பண்ணுகிறவர், இடியையும் மின்னலையும் பார்த்து இங்கே போய் நீ விழு என்று சொல்லுகிறவர், அவ்வளவு பெரியவர். எனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார், எவ்வளவு அதிகமாக என்னை நேசிக்கிறார். இந்த வெளிப்பாடு, இந்த அறிவு ஒரு மனிதனுக்குள் மாபெரும் நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அவன் எப்படி உணர்கிறான் என்றால், ஒரு ராட்சதனை போல, ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிற மனுஷன் கூட ஒரு பெரிய ராட்சதனை போல. ஒரு பெரிய ராட்சதன் என்று சொல்லும்போது அகோரமாய் நினைத்து கொள்ளாதிருங்கள், ஒரு ராஜகுமாரனை போல, ஒரு சாம்பியன் போல உணர்கிறான். அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால். அப்படி என்றால் தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்கிற அறிவு என் உள்ளத்தை நிரப்பியிருக்கிறது. இதை யார் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாய் தேவன் என்னை நேசிக்கிறார். இதை பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அந்த அன்பு குறித்ததான ஒரு அறிவு வரும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும், இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், ஒரு நாளும்
என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். என் சூழ்நிலைகள், எனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம், இன்றைக்கு நான் சவால்களின் வழியாய் கடந்து செல்லலாம், இன்றைக்கு நெருக்கங்கள் எனக்கு இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், ஆனால் இந்த அன்பு ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்தாதா. ஆகையினால் நாம் அதிகமாய் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். எதற்காக என்றால், என்னை தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருவரும் உங்கள் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் கூரையை கிழித்து கொண்டு மேலே செல்லும். அவ்வளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டாகும். விசுவாசம் உண்டாகும் போது அற்புதங்கள் நடக்க தொடங்கும். எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபத்திலே அவர்களுக்காக அவர் ஒரு ஜெபத்தை செய்கிறார். பல நேரத்தில் நம்ம ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க விரும்புகிறோம். அது நல்லது தான். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் இன்னும் அதை கடந்து ஆழமான ஜெபங்களாக இருக்க வேண்டும். பவுல் எபேசியர் 3 அதிகாரத்தில் சொல்லுகிற ஜெபம், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவு கேட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் எதற்காக ஜெபிக்கிறார்? அந்த விசுவாசிகளுக்காக. நீங்கள் அனைவரும் தேவன் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு எல்லா பரிபூர்ணமும் கிடைக்கும். தேவனுடைய எல்லா பரிபூர்ணத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் பரலோகத்தில் இல்லாதது எதுவும் இல்லை. உங்களுக்கு தேவையான சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எழுப்புதல், பரிசுத்தம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகையினால் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்கிற காரியத்தை நான் மிக சுருக்கமாக, தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்து சுருக்கமாக 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ரோமர் 5:6 சொல்லுகிறது, அன்றியும் நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். முதலாவது, ஆண்டவர் நமக்காக எப்ப மரித்தார்? இயேசு நம்மேல் வைத்த அன்பு, அவர் நமக்காக மரித்தார். நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் பலன் உள்ளவர்களாய் இருக்கும்போதா? இல்லை, பலன் அற்றவர்களாய் இருக்கும்போது. ஒரு வேலை இருக்கிறது என்றால் அதுக்கு தேர்வு செய்யப்படுகிறவர்கள் அவர்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் வைக்கிறார்கள். உடல் எல்லாம் சரியாக ஆரோக்கியம் இருக்காம பார்க்குறாங்க. இல்லைன்னா வேலை கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு பலவீனத்தோடு வியாதிகளோடு நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை நேசித்தார், நமக்காக மரித்தார். எத்தனை பெரிய அன்பு! அதுதான் தேவனுடைய அன்பு. பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம், மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், இனி இந்த மருந்தோடு தான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம், மனிதர்கள் உங்களை வெறுத்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக மரித்தார். 8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பலவீனர்களாய் இருக்கும்போது மரித்தவர், நாம் பாவிகளாய் இருக்கையில் மரித்தார் மட்டுமல்ல, 9 சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக இரத்தம் சிந்தினார். பாவிக்காக தண்டனை கொடுக்க நிறைய பேர் உண்டு. பாவிக்காக இரத்தம் சிந்தின ஒரே ஒருவர் இயேசு.
தேவ அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். மூன்றாவதாக 10 சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே அல்லது உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. மூன்றாவது, எனக்கு கடவுளும் வேணாம் ஒன்றும் வேணாம், கடவுளை நான் வெறுக்கிறேன், தேவனை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்ன நிலையிலே நாம் இருந்தபோது இருக்கும்போது இயேசு நம்மை நேசித்தார், நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு! இதை தான் பவுல் சொல்லுகிறார், இது அறிவுக்கு எட்டாது. வெறுக்கிறவனை எப்படி நேசிக்க முடியும்? அதுதான் தேவனுடைய அன்பு. ஆகையினால் இந்த அன்பை விட்டு ஒருவரும் நம்மை பிரிக்க முடியாது. எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு ஒரு மனிதனை பிரிக்கவே முடியவே முடியாது. ரோமர் 8 பவுல் அதை தான் சொல்லுகிறார். ஆகையினால் இவ்வளவு அன்பை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். நீங்கள் வியாதியோடு இருந்தாலும், நீங்கள் பாவத்தில் இருந்தாலும், நீங்கள் தேவனை வெறுக்கிறவர்களாக ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நமக்கு ஏன் கடவுள் இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்கு, எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கேயோ இருந்தால் கூட, சோர்ந்து போயிருந்தால் கூட உங்களை அவர் நேசிக்கிறார். அவ்வளவு பெரிய அன்பு, அந்த அன்பு உங்களை தேடி வருகிறது, நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி வருகிறது. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தீரையா என்று பாடல் சொல்லுகிறது. ஆகிய நான் இந்த அன்பு ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. இவ்வளவு நேசிக்கிற ஒருவர் உங்களை கைவிடுவாரா? கைவிட மாட்டார். கலங்காதிருங்கள். இப்பொழுது உங்களோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன், 1:16. அவருடைய பரிபூர்ணத்தினால், இயேசுவின் பரிபூர்ணத்தினால் நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அதாவது இயேசு நம்மேல் வைத்த பரிபூர்ண அன்பினால் தன்னையே நமக்காக சிலுவையில் பலியாய் கொடுத்தார். அதன் விளைவு நமக்கு கிருபை கிடைக்கிறது. எப்பேற்பட்ட கிருபை என்றால் பரலோகம் நிறுத்தவே முடியாது. அவ்வளவு கிருபையை பிதாவாகிய தேவன் ஊற்றி கொண்டே இருப்பார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், சுகத்தின் மேல் சுகம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகையினால் நாம் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவரே அந்த அன்பிற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? நான் சொல்லுகிற ஜபத்தை என்னோடு சொல்லுங்கள். கண்களை மூடி பயபக்தியோடு நீங்கள் சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, என் மேல் நீர் வைத்த உம்முடைய பேர் அன்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். தகப்பனே, என் உள்ளத்தில் நீர் வாரும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை உமது இரத்தத்தினால் கழுவும். இயேசுவே, என்னை புதிய மனிதனாய், உம்முடைய பிள்ளையாய் என்னை அங்கீகரியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆமென். இந்த ஜபத்தை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் இயேசு உங்கள் உள்ளத்திலே வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய மிகப்பெரிய அன்பு எங்கள் மத்தியில் ஒரு மழையைப் போல, ஒரு பெரு மழையைப் போல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி ஆண்டவரே, உம்மை தங்கள் உள்ளத்தில் அழைத்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பிரசனம் இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய அன்பை அவர்கள் மேல் வைத்திருக்கிறீர்,
என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு, பேரறிவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்று முதல் இருக்கட்டும். அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்கள் பலவீனங்களை நீக்கி பலன் தாரும், சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் உடலை விட்டு இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அப்பா ஆண்டவரே, பிள்ளைகளை கிருபையின் மேல் கிருபையினால் நிறைத்து அவர்களை ஆசீர்வதி. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒன்றும் உம்முடைய அன்பை விட்டு அவர்களை பிரிக்கவே முடியாதப்பா. அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளும் ஒரு வெற்றியை நீருடைய பிள்ளைகளுக்கு நீ தருகிறதற்காய் நன்றி. மனிதர் முன்னிலையிலே உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னீரப்பா. உன்னுடைய முகங்களை பிரகாசமடைய செய்கிறதற்காக நன்றி. உச்சிதமான கோதுமை நான் உன்னை திருப்தியாக்குவேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னவர் நீர். நிறைவான ஒரு நன்மையை கொடுக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டார். அவருடைய அன்பையே நினைத்து பாருங்கள். கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுது என்கிற பாடல் இருக்கிறது. ஆண்டவர் அன்பை நினைச்சு பாடுங்க, நன்றி சொல்லுங்க. அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார், உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும், அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்னும் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.